சிம்புவோட வேட்டை மன்னன் திரைப்படம் மறுபடியும் உருவாகுமா இல்லையான்றது பற்றி அந்த படத்தோட தயாரிப்பாளர் நிக் ஆர்ட் சக்கரவர்த்தி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால வேட்டை மன்னன் படத்தை பாதியிலேயே நிறுத்தி வச்சுருந்தேன். வேட்டை மன்னன் படத்தை மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ரெண்டாவது பாதி ஃபுல்லாகவே ஜப்பான் நாட்டில் தான் படமாக்க திட்டமிட்டிருந்தோம். அதுக்கு கொஞ்சம் டைமும் தேவைப்பட்டுச்சு. அந்த கேப்பில் சிம்பு வாலு படத்தை முடிக்க திட்டம் போட்டார். வேட்டை மன்னன் படத்துக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகம். அதனால் பட்ஜெட்டுக்கு உதவியாக இருக்கணும்னு என்னையே வாலு படத்தையும் தயாரிக்க சொன்னார் சிம்பு. ஆனால் வாலு படம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. அந்த நேரத்தில் சிம்பு நிறைய உதவியாக இருந்தார். அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வேட்டை மன்னன் படத்தை எடுக்க முடியலை. நெல்சனும் வேறு ப்ராஜெக்ட் வருது பண்ணவான்னு கேட்டார். நானும் தாராளமாக பண்ணுங்க, எப்போ தேவையோ அப்போ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். நான் சந்தித்த இயக்குனர்கள்லேயே நெல்சன் தான் நல்ல இயக்குனர். இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் இயக்குனர் ஆக முடியலை. அதனால தான் வரிசையாக புதுமுகங்களை வச்சு படத்தை எடுத்துகிட்டு இருந்தேன். வாலி படம் பண்ணும்போது அஜித்துக்கு அவ்வளவா மார்க்கெட்லாம் கிடையாது. ஆனால் கதையை நம்பி தான் படம் எடுத்தோம். படமும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இருக்க தயாரிப்பாளர்கள் யாருமே கதைக்காக படம் எடுக்கிறதில்ல. அதனால தான் நிறைய படம் ஃப்ளாப் ஆகுது. கடந்த 3 வருஷத்தில் பெரிய நடிகர்களோட படங்களை தான் எல்லாருமே வாங்க தயாராக இருக்காங்க. சின்ன பட்ஜெட் படங்களை வாங்க யாருமே முன்னாடி வர்றதில்ல. காரணம், பெரிய நடிகர்களோட படங்கள்லாம் 2-3 நாட்கள்லேயே வசூலை கொடுத்துடுதுன்னு சொல்லியிருக்காரு நிக் ஆர்ட் சக்கரவர்த்தி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்டை மன்னன் படத்தை மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு.